சகோதர சகோதரிகளே நாம் உணராமல் செய்யக்கூடிய இன்னும் ஒரு பாரதூரமான பாவம்தான் அன்ன கோல் சொல்வது என்பது கோல் சொல்வது என்பதை பொறுத்தவரையில் இதுவும் பாரதூரமான பாவம் என்று தெரிந்தாலும் நாம் இன்று உணராமல் செய்து கொண்டே இருக்கிறோம் இதில் அல்லாஹு தால சூரத்துல் கலம் பத்து பதினோராவது வசனங்களிலே சொல்லுகிற போது வலா ஹல்லாஃபி மஹீன் அதிகமாக சத்தியம் செய்கிறவர்களை இழிவடைந்த நிலையில் அதிகமாக சத்தியம் செய்கிறவர்களை நீ பின்பற்ற வேண்டாம் ஹம்மா ஜிம் மஷா இம் பின்னமீம் அவன் கோல் மூட்டி புறம் பேசி கோல் மூட்டி திரியக்கூடியவனாகவும் இருப்பான் அப்படியானவனை நீ பின்பற்ற வேண்டாம் இங்கே அல்லாஹூத்தாலா கோல் மூட்டுகிறதன் பாரதூரத்தை இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான் நபிசல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சஹிஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் லாயது ஜன்ன கத்தா துன் கோல் கொண்டு திரியக்கூடியவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள் கோல் மூட்டி திரியக்கூடியவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது இவ்வளவு ஆபத்தான பாவம் ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் ஆலிம்கள் ஆலிம்கள் அல்லாதவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே இந்த கோல் சொல்லுதல் என்கிற விஷயத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்குறோம் இது மிக ஆபத்தானது மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்காது இரண்டாவதாக கபரிலே அவருக்கு வேதனை இருக்கிறது ஒரு நாள் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தால் செல்லுகிற போது அங்கே இரண்டு கபர்களை பார்க்கிறார்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டவர்கள் சுபஹான் அல்லாஹ் இவர்கள் இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் வேதனை செய்யப்படுது அவர்களுடைய பார்வையில் பெரியது கிடையாது ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் பாவமாகும் அதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அதிலே ஒருவரை பற்றி சொல்லும்போது அவர் கோள் மூட்டித் திரிந்தவர் இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு என்று கோல் சொல்லி திரிந்தவர் என்று நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே புறம் பேசுவது என்பது சில நேரங்களில் யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் நாம் பாவங்களை தேடிக் கொள்கிறோம் நம்முடைய நன்மைகளை அவருக்கு நாம் தயார்படுத்துகிறோம் அவர் செய்கிற பாவங்களை சுமப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்துகிறோம் என்று இருந்தாலும் கோல் மூட்டுவதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதனால் அந்த சகோதரனுடைய உள்ளத்தை மிக கடுமையாக நாம் பாதிக்க வைக்கிறோம் உண்மையிலேயே என்னை பற்றி ஒருவர் புறம் பேசுகிறார் என்றால் எனக்கு தெரியாது அந்த இடத்தோடு அது முடிந்துவிட்டால் அது அல்லாஹு நாளை எனக்கு தர வேண்டியதை அவரிடமிருந்து பெற்றுத்தருவான் ஆனால் அந்த செய்தியை என்னிடம் கொண்டு வந்து யாராவது சொல்வாராக இருந்தால் அதுதான் கோல் சொல்வதாகும் அந்த செய்தி என்னிடம் சொல்லப்பட்ட பிறகுதான் எனக்கு வேதனை வரும் எனக்கு கவலை வரும் மன உளைச்சல் வரும் இவ்வாறு நிறைய பேர் கோல் சொல்வதன் மூலம் அடுத்தவர்களுடைய மனங்களை உளைச்சலுக்கு உள்ளாக்குவதையும் மனங்களை வேதனைப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் எனவேதான் இஸ்லாம் இந்த கோல் சொல்வதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு கேவலமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களிடம் போய் யாராவது நம்மிடம் சொல்லக்கூடிய செய்திகளை அவர்களிடம் சொல்வது என்பது கேவலமான ஒரு செயல் இந்த கேவலமான செயலில் ஈடுபடுகிறவர்களிடம் உள்ள ஒரு கேவலமான இழிவான பண்பு என்னவென்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை டிவலப் பண்ணுவது சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பத்து வீதம் ஆனால் இவர் அதனோடு இன்னும் தொண்ணூறு வீதத்தை சேர்த்து எக்ஸஜிரேட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த சகோதரிடம் கொடுப்பார் இதன் மூலம் உறவுகள் பாதிக்கப்படும் குடும்பங்கள் பிரியும் சண்டை ஏற்படும் சமூகத்தில் ஒற்றுமை இல்லாமலாகும் அந்த சகோதரர் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார் நிம்மதி கட்டுப்போகும் இவைகள் அனைத்தும் தான் கோல் சொல்லுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலமாக்கள் சொல்லுவார்கள் அல்லது என் குழு இழைக்க என் அன்க உன்னிடம் யாராவது ஒருவர் அடுத்தவர்களை பற்றி தகவல் கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை பற்றி அடுத்தவர்களுக்கு கொண்டு போவார் உன்னை பற்றி உன்னிடம் யாராவது ஒருவர் அடுத்தவர்களை பற்றி தகவல் கொண்டு வருகிறாரா அவர் நிச்சயமாக உன்னை பற்றியும் தகவல் கொண்டு செல்வார் என்று சொல்வார்கள் இது உண்மையிலேயே நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் எனவே நம்மிடம் கோல் கொண்டு வருகிறவர்களிடம் முகத்திலேயே சொல்லிவிட வேண்டும் இது எனக்கு அவசியமில்லை சொல்லாதீர்கள் என்னை உண்மைக்குண்மையாக நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும் என்னிடத்தில் கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஃபித்னாக்காரர் என்பதை சொல்லுங்கள் இரண்டாவதாக நீங்கள் எக்காரணம் கொண்டும் அவர்களிடம் லூஸ் ஸ்டோக் விட்டுவிடாதீர்கள் அவர்கள் கடைசியிலே நீங்கள் சொல்வதை பெரிதுபடுத்தி மற்றவர்களிடம் கொண்டு போய் கொடுத்து ஃபித்னாவை உருவாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இந்த இழிவான கேவலமான செயலிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று இந்த சமுதாயத்திலும் இவ்வாறான இழிவான கேவலமான செயல்களில் குறிப்பாக கோல் மூட்டுதல் கோல் சொல்லுதல் என்கிற இந்த கேவலமான தொழிலுக்கு அடிமைப்பட்டு அலைகிற ஃபித்தினாக்காரர்களுக்கு அல்லாஹுத்தாலா ஹிதாயத்தை கொடுப்பானாக என்று நாம் எல்லோரும் துவா செய்ய வேண்டும்